ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம உடம்புல முக்கியமாக மூணு பகுதியை வந்து நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணணும். அது என்ன பகுதினு இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கோர், இல்லாட்டி ஸ்டொமக். ஓகே, இது வந்து சென்டர் ஆஃப் த பாடி. இந்த கோர் உங்களுக்கு வீக்காக இருக்கும் போது உங்களுக்கு ஷோல்டர் பெயின், நெக் பெயின், இல்லை ஹிப்பு, நீ, ஃபுட்டு பெயின் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது எப்படி வருதுன்னா, ஃபஸ்ட் நம்ம கோர் வீக்காக இருக்கும் போது நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக உட்கார மாட்டோம், நம்ம வந்து இந்த ஸ்லவுச்சிங் பொசிஷனில் தான் உட்காருவோம். ஸோ அப்படி உட்காரும் போது ஃப்ரண்ட்டில் இருக்கிற மசில்ஸ் எல்லாம் டைட் ஆகும், பேக்கில் இருக்கிற மசில்ஸ் எல்லாம் வீக் ஆகும். ஸோ இப்படி வீக்காக இருக்கும் போது நம்ம நெக் பெயின், ஷோல்டர் பெயின் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவதாக நம்ம வந்து ஸ்ட்ரென்தன் பண்ண வேண்டியது க்ளூட்ஸ். இந்த க்ளூட்ஸ் தான் மெயின், நம்ம வாக்கிங், ஜாகிங், ரன்னிங் இது எல்லாத்துக்குமே அது மெயின் மசில் வந்து க்ளூட்ஸ். க்ளூட்ஸோட மெயின் ஆக்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த தையை தொடையை வந்து பின்னாடி தூக்குறதும் சைடில் தூக்குறதும் இதுதான் க்ளூட்ஸோட ஆக்ஷன். ஸோ இந்த க்ளூட்ஸ் வீக் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த அப்படியே ஆப்போசிட் மூமெண்ட் நடக்கும். ஸோ தை வந்து அடக்ஷன் அண்ட் இன்டர்னல் ரொட்டேஷனில் போகும். அப்படி போகும்போது உங்கள் லோடெல்லாம் ஃபுல்லாக வந்து நீ ஜாயிண்ட்டு, மீடியல் நீ ஜாயிண்ட்லேயும் அப்படியே மீடியல் சைடு ஃபூட்டுக்கும் போகும். ஸோ அப்படி லோடு அதிகமாக அதிகமாக நமக்கு வலி வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. மூணாவதாக நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ண வேண்டியது அப்பர் பேக். இந்த அப்பர் பேக் வந்து சேம், இப்போ வீக்காக இருக்கும்போது நம்ம பாடி வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்காது. ஸோ நெக்கு வந்து ஃபார்வேர்டாக போயிடும், ஷோல்டர் வந்து ஃப்ரண்ட்டில் வந்துடும். ஸோ நெக் பெயினும் ஷோல்டர் பெயினும் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நம்ம இந்த மூணு நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணும்போது நம்ம பாடி வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கும், நம்ம ஜாயின்ஸுக்கு போகிற எக்ஸ்ட்ரா லோடை வந்து தடுக்க முடியும். தேங்க்யூ.